ஆலமுடைய மாமாவுடைய அருமையை தம்பி கன்னி மாமா ஜி எம் கல்யாணம். வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டுமானால் மாமா பூ மாலையில் ஒரு மல்லிகையாக இந்த மகுடி என்று சொல்லக்கூடிய இசைக்கருவியை கண்டுபிடிச்சான். காதுகளே இல்லாத பாம்புக்கு அதை எப்படி கண்டுபிடிச்சான்? தரையை நோக்கி இப்படி வாசிக்கிட்டே போவேன், வாசிக்கிட்டே போகும் பொழுது காதுகளே கேட்காத காதுகளே இல்லாத பாம்பு அந்த தரையில் இந்த இசைப்பட்டு இந்த மகுடி என்று சொல்லக்கூடிய இசைக்கருவின் இசைப்பட்டு அந்த அதிர்வுகளை கண்டறிந்து அந்த அதிர்வுகளுக்கு ஏற்றார் போல நடனம் ஆடக்கூடியது அந்த பாம்பு நல்லவாம். அப்படி ஆடக்கூடிய இசைக்கருவியை நம்ம தமிழன் கண்டுபிடிச்சான். அதே மாதிரி பேய்களுக்கு இசையை கண்டுபிடிச்சான். பேய்களுக்கு
ஆமா, தரவரனே பேய்களுக்கு கண்டுபிடிச்ச இசை என்ன? இது கிழட்டி போய் கடிக்கிறது, ரொம்ப இறங்கி அடிக்கிறது. இது மரத்தினால், இது மரத்தினால் செய்ததனால், இது மர உடுக்கு. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த வள்ளியர் காலை கலை செல்வி அவர்கள் அவளது இடையை பார்த்தால் செம்புடுக்கு, செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கு போன்ற அப்படி சிறிய செம்பினுக்கு பழக சித்திர பூவிலி பாரம்மா, ராஜாவராக நடிக்கும் வேல்முருகன் மாமா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாளர். எனக்கு அன்பளிப்படுத்த அருமை அண்ணன் கருப்பை அண்ணன் அவர்களுக்கு எனது சர்வம், எனது குடும்பத்தின் சர்வம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாமான்னு கேட்கிற விலைக்கு பெரிய சடை முடியுமா? இருக்கால கூப்பிட்டு கோடாங்கிய கையில கொடுத்து உனக்கு என்னடா வேணும்னு கேட்டவனே என்ன சொல்லுங்க, கோற்று கோழி பிரியாணி தான் முதல் கேட்கலாம், அதை வாங்கி கொடுத்தோட அப்படியே உன் மகளை விட்டுட்டு போயிடுறேன். அப்படி பேய் இசை கருவியை கண்டுபிடித்தவன் நமக்கு தமிழ் என்ன? அது மாதிரி இசையால் வசமாக இதயம் அது என்ற கோணத்திலே பார்க்கும் பொழுது என்ன அந்த
வைவாரு, என்னெல்லாம் பயங்கரமா வைவாரு, அசிங்க சிங்கமா வைவாரு, மேடையில சொல்ல முடியாது. ஆனா வந்தாலும் நான் பெரிய ஆள தான் வந்துருக்கேன். அப்ப என்னன்னா அவர் மனதிலே உள்ளதை அவர் வந்து நினைக்கிறதுல நம்ம மாப்பிள்ள நல்லா வரணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த காரணத்தினாலே நீ இங்க நல்லா மேலராஜன் பஞ்சாயத்து சேர்ந்த கூடத்தப்பட்டியில் அல்வாசி கொண்டிருக்கும்
கட்டிக்குளம் மயானி சாமி இளைஞர்கள் அர்ப்பணம் பண்ணி இருக்காருவாக அண்ணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பன் காலி. கூடத்துப்பட்டி கிராமத்திலிருந்து வந்து எனக்கு அன்பளிப்பை வாரி வழங்கிய எனது அருமை உள்ளம் எனது அண்ணன் மாயாண்டி சாமி அருமா அண்ணன். ஆமா, மாயாண்டி சாமி இளைஞர்கள் கூடத்துப்பட்டி நம்ம நம்ம பகுதி மாதிரி ஒரு சிறப்பான கூடத்துப்பட்டி மேலராங்க கீழராங்க ஒரு சிறப்பான ஒரு மக்கள். அந்த பகுதியிலலாம் எங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ற அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு 10 மாசம் என்ன சொல்லுங்க ஆகா பா போறதே இல்ல பாலா தந்து
வண்டி வந்து வண்டி Yeah.
மரத்துக்கு புருஷையா இருந்து எங்க வாத்தியார் பாலமுடியாத மாதிரி உழக்கும் போது புருஷையா இருந்தாரு. எனக்கு புருஷ இருக்கட்ட, ஏன் கட்டி புடிச்சு ஆடுறீங்க நொக்கால ஓலி கட்டி அப்போ தங்கச்சி மாப்பிள்ள மகாலயன் கைதட்டா சும்மா கிடையாது. அவர் நல்லாலே
அடுத்த வருஷம் நாடம் போட்டா மாப்பிள்ளை சொல்லுங்க, டான்ஸ்கார புள்ளி நான் போட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் நாடகம் போடும்பொழுது மாப்பிள்ள மகாலிங்க, நீங்க பள்ளியை போடுங்க, ஹார்மோனியத்தை போடுங்க, ஆல்ரவுண்டர் போடுங்க, மிருதங்கத்தை போடுங்க. இந்த பொம்பளையும் இந்த பொம்பளையும் மட்டும் நான் போடுறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். அருமையான ஒளிபெருக்கி ஒளிபெருக்கை அமைத்து கொடுத்த அன்பு உள்ளதற்கும் மாப்பிள்ள மகாலி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருக்கேன். நாடகத்தை ஏற்பாடு செய்த அன்பிற்குரிய அண்ணன் மோனா மகாலிங்கம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நடத்தமைப்பாளர் நமது ஞானவேட்ராஜா மாப்பிள்ளை அவர்களுக்கும், அன்பு முகவரை சேர்ந்த அன்பு ரசிக பெருமக்களுக்கும், சுற்றுவட்டார ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை கூறி ஒரு ஆண்டு வருவரை விடை விடியாமல் விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கங்களை கூறி முக்குத்தி போட்டவளே நீ மூணு நாள் ஏற்றவளே மரியாதை. கூப்பிட்டு போனீங்க, கொஞ்சமா இருக்கா அப்படின்னு பேசிடுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வாருங்கள், விடைவரை வாருங்கள். இங்க எனக்கு தலைமை ஸ்தானம் உள்ளதா, நிலைமையை சமாளித்து